ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜுவல் கொண்டா. நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்லேருந்து ஒரு புது ரிக்குயர்மெண்ட் வந்திருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்மளுடைய சேனலை பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம போடுற வீடியோ தினம் தினம் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவோட போகலாம். தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்லேருந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்பெக்டர் போஸ்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். மொத்தம் வந்துட்டு 13 போஸ்ட்டு. எந்த டிபார்ட்மெண்ட்டில் இந்த வேகன்சி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அனிமல் ஹஸ்பண்டரி சப்ஆர்டினேட் சர்வீஸில் வந்திருக்கு. இதோடைய பேசிக் பே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 36,900 1,16,600 வரைக்கும் கிடைக்கும். யார் யார் இதுக்கு அப்ளை பண்ணலாம், எக்ஸாம் ஃபீஸ் எல்லா டீட்டெயிலையும் நம்ம முழுமையாக பார்க்கலாம். ஓகே, வந்துட்டு இதுக்கு வந்துட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ், அதாவது ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. புதுசாக அப்ளை பண்ணுறவங்க 150 ரூபா பண்ணி கட்டி ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து எக்ஸாம் ஃபீஸ் வந்துட்டு ஒரு 150 ரூபா கட்டணும். இது எல்லா டீட்டெயிலும் அவங்களே கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, எந்தெந்த டேட் நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்றத பார்த்துக்கோங்க. இப்போ இந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்துட்டு இன்றைக்கி ஓப்பன் ஆகிடுச்சு. இன்னைக்குலேருந்து நீங்கள் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணலாம். எப்போ வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 26 வரைக்கும் அப்ளை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். எப்போ முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 28 நீங்கள் லாஸ்ட்டாக வந்துட்டு பேமெண்ட் கட்டிடணும். ரிட்டன் எக்ஸாமினேஷன் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவம்பர் 24 காலையில் ஒரு எக்ஸாம், நவம்பர் 24 மதியம் ஒரு எக்ஸாம் ஃப்ரெண்ட்ஸ். காலையில் எக்ஸாம் 3 மணி நேரம், மதியம் எக்ஸாம் வந்து 2 மணி நேரம். பார்த்துக்கோங்க, ஃபீஸ் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். பார்த்துக்கோங்க, ஃபீஸ் யார் யார் கட்ட தேவை அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க, நீங்களே படித்து பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மோட் ஆஃப் வந்துட்டு எக்ஸாமினேஷன் ஃபீ நீங்கள் எப்படி கட்டலான்னா, த்ரூ எஸ்பிஐ பேங்க் வழியாகவே நீங்கள் கட்டிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது யார் யார் அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுவர் கேட்டகரி வந்துட்டு லெஸ் தேன் 30 இயர்ஸுக்கு கீழே இருக்கணும். மற்ற யாருக்குமே வந்துட்டு ஏஜ் லிமிட் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பிடிச்சிக்கோங்க. பொது பிரிவினர் வந்து 30 வயசுக்கு கீழே இருக்கணும். மற்ற யாருக்குமே வந்து ஏஜ் லிமிட்ஸ் வந்துட்டு கிடையாது. எக்ஸாம் இது இருக்குது. இது வந்துட்டு எந்த டிகிரி படித்தவங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மஸ்ட் பாசஸ் டிகிரி ஆஃப் எனி யூனிவர்சிட்டி, ஏதாச்சும் ஒரு பல்கலைக்கழகத்தில் வந்துட்டு ஸ்டாட்டிஸ்டிக்கல் அல்லது மேத்தமெட்டிக்ஸ் வந்து நீங்கள் படித்திருக்கணும். பிஎஸ்சி தான், ஓகேங்களா? அதாவது எனி டிகிரி. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னா புள்ளியியல், மேத்ஸ்னா கணிதம். ஓகேவா? பிஎஸ்சி மேத்ஸ் படிச்சிருக்கலாம் அல்லது பிஎஸ்சி புள்ளியியல் படிச்சிருக்கலாம். இந்த ரெண்டு இதில் படித்தவங்க மட்டும்தான் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோடைய எக்ஸாம் எப்படி எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்துடலாம். பாருங்கள், பேப்பர் 1 வந்துட்டு ஒரு 200 கேள்வி கேட்குறாங்க. 3 மணி நேரம் வந்துட்டு ஃபுல்லாகவுமே உங்களுடைய ஓன் சப்ஜெக்ட் தான். ஓகேவா? ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லேருந்து கேட்பாங்க, இல்லாட்டி மேத்தமெட்டிக்ஸ்லேருந்து கேட்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பேப்பர் 2 வந்துட்டு ஜென்ரல் ஸ்டடிஸ் வந்து ஒரு 100 கேள்வி, 75 GK 25 Maths, அது வந்து 2 மணி நேரம், மொத்தம் வந்துட்டு 200 கேள்வி. அதுக்கப்புறம் வந்துட்டு இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, எங்கெங்கே இந்த எக்ஸாம் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, சேலம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. மற்றொரு நல்ல வீடியோவோட உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லாட்டியும் பிஎஸ்சி மேத்ஸ் அல்லது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிச்சிருக்கிற யாராச்சும் ஒருத்தருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தயவுசெய்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும்.